6000 ரூபாய் மதிப்புள்ள காஞ்சிபுரம் சுபமுகூர்த்த பட்டுப்புடவை ரூபாய் 1800 மட்டுமே. இச்சலுகை குறுகிய காலம் வரை. தொடர்பு கொள்ள 7825852585 8939233923 என்ற நம்பருக்கு அழைக்கவும். கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரி பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வார்டில் குழந்தையை தாயும் அவரோடு சேர்ந்து ஒரு ஆணும் அவ்வப்போது சித்திரவதை செய்து வருவதாக சைல்டு லைனுக்கு புகார் வந்தது. அதையொட்டி சைல்டு லைன் அதிகாரிகள் அங்கு சென்று விசாரணை மேற்கொண்டு வராங்க. இந்த சம்பவம் குறித்து குழந்தையின் பாட்டியிடம் விசாரித்த போது திடுக்கிடும் பல்வேறு சம்பவங்கள் குறித்து தகவல்கள் வெளியாச்சு. நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த கிருஷ்ணமாலின் குடும்பம் சில ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நாகர்கோவில குடிபெயர்ந்து விட்டது. கிருஷ்ணமால் வீடுகளில் வேலை பார்த்து வரும் நிலையில அவரது மகன் மாரிமுத்து ஆட்டோ டிரைவராக பணியாற்றிட்டு வந்தாரு. மாரிமுத்து முகிலா அப்படின்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து தற்போது 2.5 வயது ஆண் குழந்தை இருக்குது. 7 மாதங்களுக்கு முன்னாடி திருப்பதி சாரம் பகுதியைச் சேர்ந்த சிறுமி தொடர்பான சம்பவத்துல மாரிமுத்து மற்றும் அவரது மனைவி முகிலா ஆகியோர் மீது போக்சோ சட்டத்தின் கீழே வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருவரும் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. நீதிமன்ற காவலில் இருந்து தற்போது முகிலா விடுதலையாகி வந்த நிலையில மாரிமுத்து சிறையிலேயே இருக்கிறாரு. முகிலா நீதிமன்றத்திற்கு தனது வழக்கு தொடர்பாக சென்று வந்தபோது ஏற்கனவே மற்றொரு போக்சோ வழக்கில் குற்றவாளியான நாகர்கோவிலை சேர்ந்த சுயம்புலிங்கம் அப்படின்றவருக்கும் முகிலாவுக்கும் இடையே நட்பு ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில முகிலாவின் குழந்தைக்கு காலில் காயம் ஏற்பட்டதை தொடர்ந்து குழந்தை ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரியே மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டது. மருத்துவமனையில தனது குழந்தை வைத்து பராமரித்து வந்த முகிலாவும் சுயம்புலிங்கமும் அடிக்கடி மருத்துவமனையில சந்தித்து தனியாக வெகு நேரம் பேசி வந்ததாகவும் அப்போது குழந்தை அழுததால சுயம்புலிங்கமும் முகிலாவும் குழந்தையை அடித்து துன்புறுத்தி சித்திரவதை செய்ததாக அந்த வார்டில் இருந்தவங்க தெரிவிச்சாங்க. மாரிமுத்துவோட தாயார் கிருஷ்ணமால் கூறுகையில அகிலாவுக்கும் சுயம்புலிங்கிற்கும் கள்ளக்காதல் ஏற்பட்ட நிலையில அவர்களுக்கு இடையூறாக குழந்தை உள்ளதுனால குழந்தையின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் அரசு குழந்தையின் உயிரை காக்க பாதுகாப்பு அளிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட பச்சிளம் குழந்தையை தாயாரும் மற்றொரு நபரும் சித்திரவதை செய்த சம்பவம் நாகர்கோவில் பகுதியில மக்களிடையே அதிர்ச்சியையும் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்குது. இந்த செய்தி பத்தி உங்களுடைய கருத்துக்களை எழுதியிருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.